வணக்கம் நண்பர்களே, நான் மலையூர் மீடியா தமிழ்லேருந்து சரவணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, பி கார்த்திக் 3331 அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. ஹாய் சார், ப்ளீஸ் அட்வைஸ் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஃபார் 0.001 லாட் $100 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 1:1, 1:2 ஆர் 1:3, விச் ஒன் இஸ் பெட்டர் ஃபார் 4 ஹவர் கேண்டில் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படின்னா என்னென்னா, 0.001 லாட் சைஸ் கிடையாது சார். நமக்கு தெரியும் மைக்ரோ, மினி, அப்புறம் மெகா லாட் தான் இருக்குது. மைக்ரோ லாட்டுங்கிறது மினிமம் 0.01 தான் நம்ம மினிமமாகவே எடுக்கக்கூடிய லாட்டோட சைஸு. ஓகே, $100 நான் எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு ஒரு சிலர் புரிஞ்சிருக்காது, தமிழில் சொல்கிற பாருங்கள். $100 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நான் 0.01 மைக்ரோ லாட் எடுக்கிறேன். அந்த லாட்டுக்கு நான் 1 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா, 2 ரூபா 1 ரூபா லாஸ் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா 2 ரூபா ப்ராஃபிட் வைக்கலாமா, இல்லை 1 ரூபா ரிஸ்க் எடுத்துக்கிட்டால் 3 ரூபா ப்ராஃபிட் வைக்கலாமா, அதுவும் 4 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, $100, ஒரு சிலர் இப்போ நேற்று கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தாங்க $50 இருக்குது, $50 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், எந்த அக்கௌண்ட்டில் பண்ணலாம் அப்படின்னா, இந்த $50 $100 அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷனை கூட பத்தாது. அதனால் நீங்கள் இதை வச்சு லேர்ன் பண்ண தான் முடியுமே தவிர ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். $100 தான் போட முடியும், ஏன்னா 7,300 ரூபாய் சம்திங் வரும். இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் அந்த $100 போட்டு பண்ணுறப்ப இந்த 1:2, 1:3, 1:4 வரைக்கும் நீங்கள் அது எதுவுமே நீங்கள் அதை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, $50, அதாவது $0.5 பக்கமாக நமக்கு வந்தால் கூட அந்த டாலர் வீதங்கிறது கரன்சிக்கு மாறுபடும். நீங்கள் பாயிண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ், 60 பாயிண்ட்ஸில் நீங்கள் பட்டுன்னு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 100, 150, 200, 300, மினிமம் ஒரு $500 வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கப்புறம் அந்த 1:2, 1:3 அப்படின்றதெல்லாம் நீங்கள் அடுத்து போய்க்கலாம். இந்த $100 ரொம்ப கம்மி அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன், 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு ஒரு 50-60 பாயிண்ட்ஸில் வெளியில் வந்துருங்க. நீங்கள் 4 ஹவர் கேட்டனால அப்படியே 4 × 4 எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம 4 ஹவருக்கு 400 பாயிண்ட் சொல்லுவோம். நீங்கள் 200 பாயிண்ட், 300 பாயிண்ட்லேயோ கூட நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண உங்களோட அக்கௌண்ட்டு இன்னும் கொஞ்சம், அதாவது இந்த $100 200-300 வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ அந்த 1:2, 1:3 போகிறது பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் இந்த 1:2, 1:3 இந்த இதெல்லாம் எப்படி நீங்கள் புக் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம ரிஸ்க் அவ்வளோ தூரம் வருமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ நான் எல்லாம் பாருங்கள், என்னோடய சார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இதை இந்த மாதிரி நான் ட்ரேட் பண்ணுறப்ப கஜ கஜன் லைன் போட்டு தான் நான் இருப்பேன். ஆனால் கேண்டில்ஸ் பார்ப்பேன். இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இந்த இடத்துல இருக்கிறது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா, டவுன் ட்ரெண்டு. அடுத்து இந்த இடத்துல வந்த உடனே இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நமக்கு இந்த லைன் வந்து போட்டு விட்ருவோம். இது வந்து ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இந்த மேலே ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனு பார்த்தீங்கன்னா, இந்த லைனு, இந்த 3 ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடு, இந்த ரெட் கலர் 3 லைன் வந்து ஹரிசாண்டல் லைனு, இது 3 வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனு. இதுவும் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி பார்க்குறப்ப ஒரு சேனலுக்குள்ளார நம்ம ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. கீழே இறங்கி எது வரைக்கும் வரும், நம்ம இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து ஒரு ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போயிட்டோம். அப்போ நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம இந்த ட்ரெண்டில் என்ன நம்ம வரைஞ்சிரும். இது வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஏதாவது பை சிக்னல் கிடைக்குதா, இது நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல பை சிக்னல் கிடைக்குது அப்படிங்கிறப்ப அடுத்து இந்த லைன் வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். அப்போ நமக்கு அது 1:2 இருக்கலாம், 1:3 இருக்கலாம், 1:4 கூட வரலாம். அது வந்து நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. சரி ஓகே, இப்போ மேலே போன பாயிண்ட் வந்து கீழே டவுன் ஆகுது அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த சப்போர்ட் ஜோன், இந்த சப்போர்ட் ஜோனுக்கிட்டேயே நமக்கு ஒரு ஹேமரோ இல்லை ஷூட்டிங் ஸ்டாரோ இல்லை ஸ்பின்னிங் டாப்போ நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறப்ப அதோட ஹை கட் ஆகிறப்ப நம்ம பை சிக்னல் எடுப்போம். அப்படியே பை எடுத்தாலும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஹை எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும், அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் நம்ம வைப்போம். அப்போ அது வந்து 1:2, 3 எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனு ப்ளஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வச்சு நான் ட்ரேட் பண்ணுறப்ப, இப்போ சப்போர்ட்டுக்கிட்ட நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுக்கிட்ட நமக்கு ஒரு செல் சிக்னல் வருது அப்படின்றப்ப நாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவோம். நீங்கள் இது பொசிஷனல் ட்ரேடுக்கு நான் சொல்கிறேன், இதுவே நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்கள் இப்போ டெய்லி கேண்டலில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் 4 ஹவரில் மாற்றி வச்சுக்கணும். 4 ஹவரில் மாற்றுறப்ப உங்களுக்கு அந்த ரிவர்ஸ் பாயிண்ட்டு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அந்த ரிவர்ஸ் பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துட்டு எந்த இடத்துல நம்ம ரிவர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சாலிடேட் மாதிரி ஒரு 4-5 கேண்டில் வர்றப்ப, இல்லை செல்லிங் சிக்னல் வந்த உடனே நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். இல்லை 4 ஹவரில் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா
நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், 1 ஹவருக்கு எடுத்துக்கிட்டு 1 ஹவரில் எந்த இடத்துல ரிவர்சிங் பாயிண்ட் வருது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஹை பாயிண்ட் வந்திருக்கு, அடுத்த ஹை வந்து இந்த ஹைக்கு கீழே லோவர் ஹை வச்சுருக்கு, அடுத்து லோவரில் வந்திருக்கு, அடுத்து லோவரில் வந்திருக்கு. இப்போ இந்த ஹை பாயிண்ட் பிரேக் பண்ணுறப்ப நமக்கு என்னது, ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிக்கிட்டு பைக்கு சேஞ்ச் ஆகுதுன்றது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லைன் கூட நம்ம வரையும், ட்ரெண்ட் லைன். இந்த மூணு பாயிண்ட்டு நம்ம வரைகிறப்ப இந்த லைனை எப்போ பிரேக் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆனீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் டெய்லி கேண்டில் எடுத்தாலும் சின்ன டைம் ஃப்ரேமில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வர்றப்ப உங்களுக்கு ஈஸியாக அது புரியும் அப்படிங்கிறதான். இப்போ நீங்கள் இதை இந்த மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணுறப்ப நீங்கள் 1:1 பார்ப்பீங்களா, 1:2 பார்ப்பீங்களான்றதுலாம் கிடையாது. இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் எப்போவுமே அந்த ரேஷியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது நமக்கு வேலைக்கு ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, 4 ஹவரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப 1 ஹவரில் எப்போ அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி ரிவர்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இல்லை 1 ஹவரில் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா 15 மினிட்ஸில் எப்போ அந்த ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா செல்லுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் 1 ஹவரில் இருக்கட்டும், இல்லை நான் 15 மினிட்ஸ் எடுத்தாலும் இங்கே பாருங்கள், கண்டினியூஸாக ஒரு லைன் போட்டாலும் இங்கே ஒரு ஹை, இங்கே இங்கே இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறப்ப நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிறது கரெக்டாக வெளியில் வந்துட முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கீழேருந்து மார்க்கெட்டு மேலே அப்பில் மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த இடத்துல நான் ஒரு லோவர் ஹையர் ஹையை பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணாமல் அடுத்த ஹை வந்து கீழே இறங்கி வைக்கிது அப்படிங்கிறப்ப ஓகே, மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணாமல் க்ளோஸ் வச்சதுனாவே 15 மினிட்ஸில் பார்த்துட்டு இன்னும் எக்ஸிட் ஆனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த எக்ஸிட் பாயிண்ட்டு நம்ம எதை வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். நான் என்னோட ரியலாக நான் இப்போ நம்ம ப்ராஃபிட் இன்னும் புக் பண்ணல, நான் சேட்டில் இப்போ தான் உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்றைக்கு 18 May வந்து நம்ம ஏயுடி என்எஸ்எட்டி வந்து டெய்லி சார்ட்டில் பார்த்துருந்தோம். இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து இந்த என்ட்ரி ப்ரைஸ் பாருங்கள், 1.07521, அதாவது 7521 கிட்டே நாம் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை மேலே பிரேக் அவுட் ஆகுதா கீழே பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதை நான் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தேன், புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு, பட் ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை கட் ஆகலை, ஸோ பார்த்துட்டு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் அடுத்து இப்போ இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா லோவர் கட் ஆச்சு, நம்ம செல் கால் எடுத்திருந்தோம். அந்த செல் கால் இப்போ ஏயுடி என்எஸ்டியில் நான் எப்போ புக் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் பார்க்க சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அதே டெய்லி கேண்டிலில் ஏயுடி என்எஸ்டியில் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், 7521 நம்ம கால் எடுத்திருந்தோம். ஆனால் இப்போ மார்க்கெட்டு நமக்கு எங்கே இருக்கு, ஆறாயிரத்தி 372 கிட்டே இருக்குது. அப்போ நம்மளோட ப்ராஃபிட் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட்ஸு பக்கமாக நமக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணணும், இந்த டெய்லி கேண்டில்லேருந்து 4 ஹவர் கேண்டில் போகிறேன், 4 ஹவர் கேண்டிலில் எனக்கு செல் ட்ரெண்டிலேருந்து பை ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத நான் ஒரு தடவை செக் பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலே எந்த இடத்துல நம்ம எடுத்துருந்தோம், 7.5 கிட்டே எடுத்துருந்தோம். ஓகே, இந்த ரேஞ்சில் நம்ம பைக்கால் உங்களுக்கு எடுத்து அது கொடுக்குறப்ப எடுத்துருந்தோம். அடுத்து நமக்கு கீழே என்ன பண்ணுது, லோவர் லோ வைக்குது, அடுத்த ஹை பாயிண்ட்டு கீழே தான் இருக்குது, அடுத்த ஹை பாயிண்ட்டு கீழே தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸை இந்த 66.40 இருக்குது இல்லைங்களா, இந்த பாயிண்ட் இந்த ஹைக்கு மேலே நீங்கள் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இல்லை நான் இதோட ப்ராஃபிட் புக் பண்ணுறேன், எனக்கு கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட்ஸ் கிட்டே நீங்கள் 0.01 மைக்ரோ லாட் எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட $12 நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். அப்போ நீங்கள் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை இதோட நான் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்தாலும் ஓகே. நம்ம இந்த மாதிரி தான் நம்ம ட்ரெண்ட் எப்போ ரிவர்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம எக்ஸிட் ஆகும். இப்போவுமே பாருங்கள், நமக்கு இந்த ஹை பாயிண்ட் எல்லாமே நமக்கு லோவர்லேயே தான் வச்சுக்கிட்டு வருது. இப்போ இந்த ஹை பாயிண்ட்டை பிரேக் பண்ணால் கூட நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம் அப்படிங்கிறது தான். இந்த கண்டினியூஸாக இந்த லோவர் பாயிண்ட் கீழே பிரேக் பண்ணிவிட்டு கீழே போகுது அப்படின்னா நம்ம இன்னும் செல் காலுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் நம்ம எங்கே வரைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள், கீழே வந்து இந்த பிரேக் பண்ணுறப்ப 05636 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல இந்த டெய்லி கேண்டலில் நம்ம பார்த்தோன்னா ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்ட் ஒன்று கீழே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது, அடுத்து இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேட் ஆன சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது 5636 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அந்த நான் சொன்ன மாதிரி இந்த கேண்டலோட ஹையில் வந்து ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறதான். இந்த மாதிரி தான் நான் ப்ராஃபிட் புக் பண்ணுவேனே தவிர அந்த 1:1, 1:2, 1:3 நான் புக் பண்ண மாட்டேன். நன்றி நண்பர்களே, இந்த டவுட்டும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது ட்ரேடிங் ஸ்டைல் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம அதை ரிவீல் பண்ணுவோம், எல்லோரும் சேர்ந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். நன்றி நண்பர்களே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.